கொட்டும் மழைச்சாரலில் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் என்று நம்மில் பலரும் புலம்ப கேள்விப்பட்டிருப்போம். இது வெறும் புலம்பல் என கடந்து செல்பவர்கள் சாதாரணமானவர்கள். இரண்டையும் சேர்த்து பஜ்ஜி சுடலாமே என எண்ணுபவர்கள் புத்திசாலித்தனமான தொழில் முனைவோர்கள். எதிர்காலத்தில் வருபவற்றை முன்கூட்டியே கணித்து அதற்கான ஆரம்ப புள்ளியை இப்போதே இடுவதுதான் தொழிலின் வெற்றி. அதை நேர்த்தியாக செய்து காட்டிய நிறுவனம் மாஃபா. இன்றைய அமைச்சர் பாண்டியராஜன் கல்கத்தாவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் MBA முடித்திருந்தார். அவரது மனைவி லதா பட்டய கணக்காளராக பணி புரிந்து கொண்டிருந்தார். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவர்களுக்காக உழைப்பது, இனிமேல் நமக்கு நாமே உழைக்கலாம் என்று நினைத்த போது உருவானதுதான் மாஃபா நிறுவனத்தின் துவக்கம். இருவரும் இணைந்து ஆள் சேர்ப்பு நிறுவனத்தை தொடங்கினர். அதற்கு மாஃபா என்று பெயரிட்டனர். மாஃபா என்றால் என்னுடைய உலகம் என்று பொருள்படும். 1992 ஆகஸ்ட் 15 மாஃபா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பதிவு செய்தனர். 1992 பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வந்தன. அவற்றின் மூலம் அவுட்சோர்சிங் முறை அறிமுகமானது. அப்போது நடந்த எதிர்பாராத சம்பவம்தான் மாஃபாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது. நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு ஆந்திராவில் இருந்து எண்ணெய் கிணறு ஒன்றில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட அமலாக்க நிபுணர் நமக்கு உதவி புரிய வேண்டும் என 32 பொறியாளர்களை கேட்டார். ஆஸ்திரேலியா HN நிறுவனம் இந்த பணிக்காக 35 பொறியாளர்களை தேர்வு செய்தன. அதில் 31 இந்தியர்கள் இருந்தனர். ஓர் இந்திய எண்ணெய் நிறுவனம் அவர்களுக்கான ஊதியத்தை வழங்கியது. அந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் இப்பணிக்காக 1 மில்லியன் டாலர்களை கூலியாக பெற்றது. இது ஒரு மனிதவள நிறுவனம் ஒரு ஆண்டில் பெறும் வருமானத்தை விட அதிகமாகும். இதனை உற்று கவனித்த பாண்டியராஜன் சிந்திக்க ஆரம்பித்தார். இந்திய பொறியாளர்களை பணியமர்த்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இவ்வளவு தொகையை பெற்றது பாண்டியராஜனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையை உருவாக்கியது. மனிதவள நிறுவனங்கள் இந்தியாவில் சிறிய பெரிய அளவில் இருந்தன. இதனை கவனித்த பாண்டியராஜன் மனிதவள நிறுவனத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டலாம் என்று நினைத்தார். தனது மனைவியின் தந்தைக்கு சொந்தமான ஒரு சிறிய அறையில் ஒரு போனுடன் மாஃபா தொடங்கப்பட்டது. எல்லோரும் வியக்கும் வண்ணம் பாண்டியராஜனும் அவர் மனைவியும் இந்நிறுவனத்தை உருவாக்கினார்கள். கம்பெனி ஆரம்பித்த நேரத்தில் இந்திய பொருளாதாரம் திறந்து விடப்பட்டிருந்தது. புதிய பொருளாதார கொள்கையினால் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வந்தன. புதிய வேலைகள் அடையாளம் காணப்பட்டன. வெளி நிறுவனங்களிடம் பணிகளை கொடுப்பது பிரபலமாகி கொண்டிருந்த நேரம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன பணிகள் மட்டுமே கிடைத்தன. சிறிய அளவிலான நிறுவனங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஆட்கள் தேவை என்று மாஃபாவை தேடி வந்தன. அதன் பிறகு மாஃபாவின் உழைப்பை பார்த்த பெரிய நிறுவனங்களும் தேடி வர ஆரம்பித்தன. இந்த ஊக்கமும் உற்சாகமும் மாஃபாவை வெளிநாடுகளிலும் வேரூன்ற செய்தது. பொறியாளர்களையும் இடைவரிசை மேலாளர்களையும் மாஃபா மத்திய கிழக்கு நாடுகளில் பணி அமர்த்தியது. பாண்டியராஜனுக்கு எண்ணெய் எரிவாயு தொழில்துறையில் இருந்த அனுபவத்தால் தரவுகளின் அடித்தளத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. அவர்கள் தங்களது தொலைபேசி எண்ணை செய்தித்தாள்களுக்கு விளம்பரமாக கொடுத்தனர். தொலைபேசி ஒலித்த வண்ணம் இருந்தது. காலையிலிருந்து இரவு வரை ஒலித்துக் கொண்டிருந்த அழைப்பை ஏற்று அதன் கேள்விகளுக்கு லதா பதிலளித்துக் கொண்டே இருப்பார். முழு நேர பணியாளராக மாறி போன லதா இதனை சலிப்பாக எடுத்துக் கொள்ளவில்லை. தங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் என்றே லதா நினைத்தார். 1992 ஒரு வரைகலை நிபுணரை சிங்கப்பூர் அனுப்பிய போது அவரை வழி அனுப்ப ஒட்டுமொத்த கிராமமே வந்து இருந்தது. வேலைக்கு பணி அமர்த்தப்படுபவர்களிடம் மாஃபா தனிப்பட்ட முறையில் பழகி தேவைகளை உணர்ந்து அவர்களது குண அதிசயங்களை துல்லியமாக கணித்தது. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஆசாபாசங்களை கூட மாஃபா அறிந்திருந்தது. வளைகுடா மற்றும் தரக்கிழக்கு சந்தைகள் உச்ச நிலையில் இருந்தன. 12 பொறியாளர்கள் வளைகுடா நாடுகளுக்கு செல்ல முற்பட்டனர். அத்தருணத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. விசாக்களும் ரத்து செய்யப்பட்டன. பொறியாளர்கள் ஏற்கனவே தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்திருந்தனர். 1992 டிசம்பர் 6 பின்பு மாஃபா பெருத்த நட்டத்தை சந்தித்தது. தர்ம சங்கடமான இக்கட்டான காலகட்டத்தினை மாஃபா கண்டது. அந்த பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க நகைகளையும் அடகு வைக்க வேண்டி இருந்தது. மாபெரும் அனுபவத்துடன் மாஃபா அச்சிக்கலில் இருந்து வெளியே வந்தது. எல்லாவற்றிலும் தொழில் விரிவாக்கப்பட்டது. பல வாரங்கள் கழித்து விசாக்கள் கிடைத்தன.
ஒவ்வொரு பைசாவையும் பயன்படுத்த வேண்டிய நிலையில் நிறுவனம் இருந்தது. வங்கிகளிடம் இருந்து 100,000 ஓவர் டிராப்ட் கிடைப்பது கடினமாக இருந்தது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தாலும் அந்த நெருப்பாற்றை நீந்தி கடந்தது மாஃபா. கூடவே இன்னொன்றையும் செய்தது. வேலைக்கு விண்ணப்பம் செய்பவர்களிடம் இருந்து எந்த கட்டணத்தையும் பெற மாஃபா தயாராக இல்லை என்றது. மற்ற சிறிய அளவிலான நிறுவனங்கள் ஆள் சேர்ப்புக்காக பணத்தை வாங்கி ஏமாற்றி வந்ததால் அப்படி ஒரு நடவடிக்கையை மாஃபா எடுத்தது. மாஃபாவின் நாணயமும் நம்பிக்கையும் மேலும் இதன் மூலம் வலுப்பெற்றது. அப்போதுதான் மாஃபாவை எல்லோரும் மதிப்பார்கள் என்று உணர்ந்தனர். இதனால் மாஃபாவின் புகழ் எல்லா இடங்களிலும் சென்று சேர துவங்கியது. கூடவே நம்பிக்கை அதன் அடையாளமாக இருந்ததால் நிறுவனங்களும் மக்களும் மாஃபாவை தேடி வந்தனர். வெறும் மனிதவளத்துறை ஆலோசனை நிறுவனமாக மட்டும் இதனை செயல்படுத்தாமல் ஆக்கமுள்ள மனிதவளத்துறை நிறுவனமாக உருவாக்க பாண்டியராஜன் எண்ணினார். சந்தை ஆய்வாளரான ஹஸ்தா கிருஷ்ணன் மாஃபாவில் 1993 இணைந்தார். இந்நிறுவனம் மென்மேலும் வளர்ச்சியடைய கிருஷ்ணன் உதவினார். 1994 மேலும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் வந்தன. பாண்டியராஜன் மாஃபாவை வெளிநாட்டிற்கான நிறுவனமாக மட்டும் உருவாக்காமல் இந்தியாவிற்குள்ளும் அதனை விரிவுபடுத்த முனைந்தார். ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனம் இந்தியாவில் 1994 ஒரு அலுவலகத்தை திறந்து 300 பேரை பணியமர்த்த நினைத்த போது அந்த ஒப்பந்தம் மாஃபாவுக்கு கிடைத்தது. இதனால் எல்லா முன்னணி பத்திரிகைகளும் மாஃபாவை பற்றிய விளம்பரத்தை வெளியிட்டன. நிறுவனத்திற்கான விண்ணப்பங்களை அனுப்புமாறு வெளியிடப்பட்டிருந்தது. இதனால் மாஃபாவின் மரியாதை உயர்ந்து திறமையான இளைஞர்களை அதனால் ஈர்க்க முடிந்தது. இந்த சமயம் வளைகுடா நாடுகளின் ஊதிய விகிதம் குறைந்தது. இதனால் மாஃபா தன்னை பரிசீலனை செய்து கொண்டது. எந்த இடத்தில் எப்போது பணியாளர்களை அமர்த்துவது என்பதே மாஃபாவின் ரகசியம். வெளிநாட்டிற்கான பணியாளர்களை மட்டும் தேர்வு செய்து கொண்டிருந்த மாஃபா இந்தியாவிற்குள்ளும் முக்கியமான நகரங்களில் ஆட்களை பணியமர்த்தியது. ஆங்காங்கே முக்கிய நகரங்களில் தனது கிளைகளை திறந்த மாஃபா இளைஞர்களை கவர்ந்தது. நிதி, தொழில்நுட்பம், வங்கிகள் ஆகியவற்றிற்கு தகுதி வாய்ந்த நபர்களை அமர்த்தும் பணியை மாஃபா செய்து வந்தது. இந்த காலகட்டத்தில் மாஃபா ஒரு சிலரின் முதலீடுகளை மட்டும் கொண்டு வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனமாக உருவெடுத்தது. நிறுவனத்தின் பங்குகளை தனியாட்களிடமிருந்து சிறிய தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருந்த உறவினர்களிடமிருந்து மாஃபா பெற்றது. ஒவ்வொரு வருடமும் 20% டிவிடன் தருவதாக வாக்களித்து 2000 மாஃபா நாட்டின் ஆட்சியை மனிதவள நிறுவனமாக உருவெடுத்து இந்த சேவைக்காக ISO சான்றிதழை பெற்ற நிறுவனமாக இருந்தது. 2000 பெருமளவில் பேசப்பட்ட .com தொழிலில் இறங்கியது. இது பல முதலீட்டாளர்களை ஈர்த்தது. பன்னாட்டு தொடர்புடைய 3 முதலீட்டு நிறுவனங்கள் இதற்கு நிதி உதவி புரிந்தன. ஆனால் .com சேவை மாஃபாவிற்கு ஒத்து வரவில்லை. இது நிதி சமநிலையை பாதித்தது. இதனால் .com சேவையிலிருந்து வெளியேறி வளர்ச்சியடையும் முயற்சிகளுக்கு முதலீட்டை வழங்குவோம் என்று மாஃபா உறுதியளித்தது. மாஃபா தனது விரிவாக்கத்திற்கு முதலிடம் தந்து தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தை துபாயில் துவங்கியது. ஆய்வு செய்த பின்பு இந்நிறுவனம் இரு வழிகளை கண்டது. பங்கு சந்தை மூலம் பணம் திரட்டுவது, இல்லையெனில் உலகளாவிய நிறுவனமுடன் கட்டமைப்பது. பாண்டியராஜன் நெதர்லாந்தை சேர்ந்த முன்னணி மனிதவள நிறுவனமான VDRுடன் 2002 கூட்டமைக்க முடிவு செய்தார். 276 பங்குதாரர்களையும் அவர்களது பங்குகளை VDRக்கு விற்கும்படி சொன்னார். 3 காலத்திற்கு பிறகு பங்குகள் VDRக்கு விற்கப்பட்டன. பாண்டியராஜனும் தனது பங்குகளை 24% குறைத்து கொண்டார். மாஃபா VDR கூட்டணி நல்ல முறையில் செயல்பட்டது. இக்கால கட்டங்களில் மாஃபா 105 அலுவலகங்களை துவங்கியது. இணைந்த மாநிலங்களை தவிர அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இணைந்த நிறுவனம் இருந்தது. 2008 VDR ரான்ஸ்டெட் ஹோல்டிங் நிறுவனம் HV நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. ரான்ஸ்டெட் உலகின் 2வது மனிதவள சேவை நிறுவனமாகும். ரான்ஸ்டெட் ஒரு நாடு ஒரு பிராண்ட் என்ற முறையில் செயல்படுவதால் தான் வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பாண்டியராஜனும் லதாவும் உணர்ந்தனர். பிறகு அதிலிருந்து வெளியேறவும் செய்தனர். மாஃபா 21 ஒவ்வொரு வருடமும் 64% வளர்ச்சியை கண்டு பல லட்சம் பேருக்கு பணிகளை தேடிக் கொடுத்தது. பல இளைய பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை அளித்து தொழில் முறைகளை உருவாக்கியது. பாண்டியராஜன் 2010 லதா 2011 ராஜினாமா செய்தனர்.
தற்போது அவர்கள் மாஃபா ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவங்கி மனிதவளம் இல்லாத துறைகளான வியூகங்கள், ஆராய்ச்சி கல்வி ஆகிய துறைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கான மூலதனங்கள் ரூபாய் 25 கோடிகளாக 3 வருட காலத்திற்கு செலவிடப்பட்டன. இதற்கும் மேலாக மேலாண்மை கல்வியகங்களில் சங்கிலி ஒன்றை துவங்க முன் வந்தனர். 2015 பாண்டியராஜன் CLHR சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை துவங்கியுள்ளார். சிஎல் என்ற பிரெஞ்சு சொல்லுக்கு வானம் என்று பொருள். வானத்தை போல் பரவி வியாபித்து வளர்ந்து நிற்கும் நிறுவனத்தையே அர்த்தமாக கொண்டு இந்த நிறுவனத்திற்கு பாண்டியராஜன் இப்பெயரை வைத்துள்ளார் எனலாம். தனது உழைப்பாலும் உறுதியாலும் ஆற்றலாலும் தன்னம்பிக்கையாலும் தனது வாழ்வை வளமாக்கிய மாஃபா பாண்டியராஜன் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டு. இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அவரது சேவையை பின்பற்றி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும். இளம் பட்டதாரிகளுக்கு அவரது உழைப்பு மாபெரும் உற்சாகமாகும். மாஃபா இந்திய மனிதவள நிறுவனங்களின் முன்னோடி என்பதும் 2 தமிழர்களால் அது உருவாக்கப்பட்டது என்பதும் பெருமைக்குரிய விஷயம்.